ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நாங்கள் ஆன்லைன் மீடியாலேருந்து கால் பண்ணுறோம். எங்கே சார்? ஆன்லைன் மீடியா சார். சொல்லுங்கள். நியூ பாஸ் கொடுங்களா? ஆமாம் சார். ஓகே சார், இந்த லீவ் டைமில் சம்மர் ஹாலிடேல வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து கிளாஸ் வைக்கிறீங்க சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்க. கிளாஸ் போயிட்டுருக்கீங்களா? இல்லை சார், சண்டே கூட லீவ் விடுறதில்ல, கண்டினியூ கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படி சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. வேற ஒரு ஸ்டூடண்ட் கூட இருக்கலாம் இல்லீங்களா, படிக்காத ஸ்டூடண்ட் கூட பண்ணலாம் இல்லீங்களா? ஓகே, நீங்க சொல்ற லாஜிக்கான விஷயம் தான். பட் என்னன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஷேர் பண்றாங்க. அவங்க நம்பர் இதெல்லாம் கொடுங்க சார், நான் பேரண்ட் வந்து பார்த்துக்கிறேன். உங்கள்ட்ட நம்பர் கொடுக்கணும் அவசியம் இல்லைல்ல, அவங்க வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சரி சார். சரி, இப்போ கிளாஸ் நடக்கலன்றீங்களா? என்ன கிளாஸ் வந்து கிளாஸ் நடக்கிறது சரி, நாத்திக்காம நடக்கல. ஓகே, இப்போ இன்னிங் நடந்துட்டு இருக்கா? மற்றதில் எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும் சார், நாட் ஓன்லி நியூ போகிறோம். இல்லை சார், ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பன்னெண்டு தான் ரீஓப்பன் பண்ணணும்னு சொல்லி எஜுகேஷன் மிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லா ஸ்கூலும் விசிட் பண்ணுறது நடக்கல, நானும் போச்சுக்கேன். சரி ஓகே சார், நான் விசிட் பண்ணி பார்க்குறேன், நேரில் வரேன். சரி, ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்கூல் புதுக்கோட்டை. ஆமாங்க. வணக்கம் சார், நாங்கள் ஆன்லைன் மீடியா வந்து கால் பண்ணுறோம். என்னது? நாங்கள் ஆன்லைன் மீடியா வந்து கால் பண்ணுறோம் சார். ஆன்லைன் மீடியா? சொல்லுங்க. கிளாஸ் நடக்கலையா சார்? இப்போ என்ன என்ன செய்யணும் சார்? இப்போ இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மிஷன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்போ அரசு பள்ளிகளெல்லாம் சிறப்பு வகுப்புகள்லாம் நிறைய நடக்குதுங்களா சார்? அதெல்லாம் வந்து இல்லை சார், இல்லை சார், எதுவுமே அனௌன்ஸ் பண்ண ஜியோ வந்து அனௌன்ஸ் பண்ணல. அதாவது இந்த நீங்கள் யாருங்க? நம்ம ஆன்லைன் மீடியா சார். சார், ஆன்லைன் மீடியான்னா உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசணும் நீங்கள்? அதாவது ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூலில் வந்து லீவ் சொல்லியிருக்காங்க சார், சம்மர் லீவில். வரமாட்டாங்க. சரி ஓகே, எப்பனா வந்து பார்க்கலாம்ன்றீங்களா? சார், அவன் படிக்கிறான் சார், நம்ம ஏன் கம்பல் பண்றோம்? வந்தா வரான் வராட்டி, இப்ப நம்ம யாரையும் கூப்பிடுறது இல்ல, ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறது இல்ல. அதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் எல்லாருமே டீச்சர்ஸே 10ஆம் தேதி தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே 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 சார், நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் நடத்துங்க, தப்புலாம் சொல்ல. எஜுகேஷன் வந்து முக்கியம் தான், இல்லைன்னா சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் இப்போ சம்மர் லீவுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ அதுக்கேற்ற நம்ம ஃபாலோ பண்ணணும். கேட்டுங்க சார், நீங்கள் இப்போ நம்ம வந்து சார் இப்போ நம்ம கள்ளச்சாரம் காத்துறேன். என்ன சார் கள்ளச்சாரம் காத்துறீங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்ன சார் இப்படி வந்து சமூக விரோத செயல்களை வந்து கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம். டெஃபினெட்லி இல்லை, நீங்க ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை செய்யறோம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து வெளி பள்ளிக்கூடங்கள்ல இருந்து வந்து சேர்றவங்களுக்கு ஆனாவண்ணா தெரியலன்னா கண்டிப்பா கண்டிப்பா சார். ஸோ அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு ஒரு நானே ஒரு 10 நோட்டு வாங்கி கொடுத்து ரெண்டு டீச்சரை விட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி சொல்றோம். பேரண்ட்ஸும் அந்த குழந்தை கொஞ்சம் சொல்லி கொடுக்க சொல்லுங்க சார்ங்கிறாங்க. ஓகே சார், அதெல்லாம் தப்பு இல்லை, கண்டிப்பா நானே ஊக்கப்படுத்துவேன். உதவிகளை நம்ம செய்யறோம். இல்ல இல்ல, கண்டிப்பா இந்த உதவிகளை நானே ஊக்கப்படுத்துவேன். ப்ளீஸ் சார், நான் என்ன கேக்குறேன்னா சார், கொஞ்சம் நீங்க ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்க. கண்டிப்பா. இப்ப காலையில எங்க வீட்டுக்கு பக்கத்துல சார் 200 பேர் சாராய கடையில் நிக்கிறான். சாராய கடைக்கு போகலாம், பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது சார். இல்ல சார், நான் போக கூடாதுன்னு சொல்லல. ப்ளீஸ், நான் உங்கள்ட்ட கேக்குறேன் சார், என்னுடைய நான் ஒரு பொதுவா நீங்க சோசியல் மீடியாவும் இல்ல, நான் ரெண்டு பேருமே பொதுவான நண்பர்கள்னு வச்சுக்கோமே. நீங்க ஒரு சமூகத்துல ஒரு அக்கறை உள்ளவர ஒரு மனிதரா என்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் சார். இப்ப சாராய கடையில காலையில 200 பேர் நிக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 10 பேர் வரக்கூடாது சார். இல்ல சார், வரக்கூடாதுன்னு சொல்லல, வரலாம். என்ன கே சார் ப்ளீஸ், நீங்க நான் கேக்குறதுக்கு மட்டும் டைரக்டா சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார், நான் என்ன கேக்குறேன்னா சார், நான் என்ன தப்பு பண்ணுவேன், கொலை குற்றமா சார்? இல்ல 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 சார், ப்ளீஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க சார். பசங்க சார்,
நீங்க யாரோ ஒருத்தர் சொல்றா வைக்கிறாருன்னா இப்ப யாரையும் நம்ம ஒருத்தர் கூட கப்பல் பண்றது. சரி சார், நானும் உங்க வழிக்கே வரேன் சார். நான் இல்லன்னா சொல்லல, நீங்க பண்றது நல்ல விஷயம், இது நானே உங்க ஊக்கப்படுத்துவேன், இல்லன்னா சொல்லல. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? வருஷம் முழுக்க கிளாஸ் நடக்குது, ஒரு ஒன் வீக் லீவ் விடுறது தப்பு இல்ல. ரெண்டு மாசமா ரிலாக்ஸேஷன் எல்லாம் சார் இருக்கான், அவனை யாரையும் நம்ம கூப்பிடுறது இல்ல. அதாவது பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் முடிஞ்சே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்களா, அதுக்கப்புறமே அவங்க வந்து காலேஜ் ஸ்கூல் வந்து ரீஓபன் பண்றாங்க, கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க சொல்றாங்க. அதுதான் நீங்க வந்து கிளாஸ் நடத்துறதோ படிக்க வைக்கிறதோ நல்ல விஷயம் தான், நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. கம்பல் பண்ணல சார், யாரையும் கம்பல் பண்ணல, டீச்சர்ஸே 10th தான் ஜாயின் பண்றாங்க. ஆமா ஆமா, அது பாட்டுக்கு வந்து இந்த இந்த டல் இருப்பாங்கல்ல, ஒரு இந்த எழுத படிக்க தெரியாம ஸ்லோனஸ் மாதிரி. ஓகே, ஸ்லோ லேர்னர்ஸ்னா ரொம்ப அந்த லெட்டர்ஸே தெரியாம இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இந்த நோட் மட்டும் கொடுத்து அவங்கள டெய்லி எழுத சொல்றோம். கிடையாதுங்க.